Hi friends, it's your Kavin. நம்ம பிரைன் அப் பை சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுட சுட சிக்கன் நக்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சிக்கன் நக்கெட்ஸ் அப்படின்னு சொன்னாவே இது ஹோட்டல்ல செய்வாங்க, வீட்டுல செய்வாங்க அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஆனா அது அப்படி கிடையாதுங்க. இந்த சிக்கன் வந்து லேப்ல செய்யப்படுது. என்னப்பா இது டாபிக்கே வந்து கொஞ்சம் அலற மாதிரி இருக்கு அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது 100% சேஃப், நம்ம இது சாப்பிடலாம். ஸோ இதை வந்து ரெஸ்டாரண்ட் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து இப்போ இந்தியாவுக்கு இப்போதான் அறிமுகம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த மாதிரி லேப்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மீட்டுக்கு பேரு 3D பயோ பிரிண்டட் மீட் அப்படின்றது தான் இன்னைக்கு அதோட பயாலஜிக்கல் நேம். ஸோ இந்த மாதிரி சிக்கனை வந்து ரஷ்யா வந்து பண்ணவே ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷனுக்கு விட போறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதை வந்து வளர்ந்த நாடான யூஎஸ்ஏ வந்து ஆல்ரெடி பண்ணி அது எதனால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளான்ட் பேஸ், அதாவது பிளான்ட்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் வச்சு பண்ணதை அவங்க நாட்டில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி அந்த 3D பயோ பிரிண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ்ல செல்ஸ், அப்புறம் க்ரோத் ஃபேக்டர்ஸ், அந்த மாதிரி இருக்க பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்க கம்பைன் பண்ணி ஒரிஜினலாகவே நம்ம, அதாவது நம்மளுக்கு ஒரிஜினலாக இருக்க ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ் இந்த மாதிரி அவங்க உருவாக்குவாங்க. ஸோ இது ரெண்டுத்துமே நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல போனா ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி அந்த டெக்னாலஜி பேர் தான் பயோ பிரிண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி. இந்த 3D பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 5 முக்கியமான ஸ்டெப் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D இமேஜிங், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 3D மாடலிங், மூணாவது பார்த்தீங்கன்னா பயோ இங்க் ப்ரிப்பரேஷன், நாலாவது பார்த்தீங்கன்னா பிரிண்டிங், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சாலிடிஃபிகேஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன இதை நீங்கள் பண்ண போறீங்க, அந்த 3D பயோ பிரிண்டிங் பண்ண போறீங்களோ அந்த இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஸ்ட்ரக்சரில் வேணும், என்ன டைமென்ஷனில் வேணும் அப்படிங்கிறத மாடலிங் பண்ணணும். மூணாவது அதுக்கு என்ன இங்க் நீங்கள் போட போறீங்க, அதாவது அந்த பயோ இங்கை நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க இல்லை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணுவீங்க. அஞ்சாவது ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் சாலிட் ஆக்குவீங்க. ஸோ இந்த இதுக்கு சாலிடிஃபிகேஷன் அப்படின்னு பேர். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பயோ பிரிண்டிங்கை வந்து நிறைய இண்டஸ்ட்ரிஸ் இன்னைக்கு அடாப்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சயின்சஸ், அதாவது இந்த இதை பிரிண்ட் பண்ணி ஆர்கன்லாம் பிரிண்ட் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெக்னாலஜி நம்ம ஃபுட்டுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்ம இந்தியாவுக்கு வந்ததுன்னா இந்த சிக்கன் நக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3D பயோ பிரிண்டட் மீட்டை நீங்க சாப்பிட தயாரா இருக்கீங்களா? ஸோ இந்த இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.